ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இரவா போழ்கொண்ட கலைஞர்கள் நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் மகா கலைஞன் பாரதி கலைஞன் திரு எஸ் வி சகஸ்நாமம் ஐயா அவர்களை அவரது மகன் திரு சிவக்குமார் அவர்களின் இல்லத்தில் சந்திக்கவிருக்கின்றோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். உங்கள் தந்தையாரை பற்றி, அவர் எப்படி நாடகத்துறைக்கு வந்தார், அதுக்கப்புறம் எப்படி சினிமா துறைக்கு வந்தார்? இப்போ கடைசியில் எங்கள் தாத்தா கேட்டார், என்னப்பா படிப்பா நடிப்பார்? இவர் ரொம்ப உறுதியாக சொன்னார் நடிப்பு அப்படின்னு. சரி, உன் தலையெழுத்து போல் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நீ சேர்ந்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டார். நாடகத்துறை தான் அவருக்கு வந்து முதல்ல ஒரு நடிப்புக்கு உண்டான அடித்தளமாக இருந்தது. ஸோ நல்லா பாட தெரிஞ்சவங்க தான் நடிக்க முடியும். அப்போ பிளேபேக் எல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக வந்து பாடுறது தான். டைலாக் பேசுகிற மாதிரி பாட்டும் மேடல் நேரடியாக பாடும். இப்போ உங்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க, உங்கள் தந்தையார் நாடகத்தில் நடித்து சிறந்த ஒரு கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கிறாரு, அதே மாதிரி குணச்சித்திர வேடத்தில் திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவர் வந்து விருதுகள் கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி கிடைத்த விருதுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, அவர் ஒரு நாடக நடிகர்னு சொல்கிறத விட நாடக கல்வி ஆசான். எப்படின்னா, சிவாஜி எம்ஜிஆர்லேருந்து சத்யராஜ் வரைக்கும் பல நடிகர்களுக்கு தன்னோட நாடக சவாலை வேஷம் கொடுத்து நடிக்க வச்சு அவங்கள திரைப்படத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்க வச்சவர். விஜயகுமார், முத்துராமன், தேவிகா, எம்என் ராஜம், பண்டரிபாய், மைனாவதி, இது மாதிரி வரிசையாக வந்தால் குலதெய்வம் ராஜகோபால், சத்யராஜ் வரைக்கும் விஜயகுமார் எல்லாரையும் வந்து அவர் ப்ரமோட் பண்ணி நாடக நடிப்பு சொல்லி கொடுத்து சினிமாவில் நட்சத்திரங்களை ஜொலிக்க வச்சவர். அவர் ரெண்டாவது என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, தனி மனிதனாக சினிமாவில் சம்பாதிச்ச பணத்தை பெரும்பகுதி நாடக தயாரிப்புக்கு தான் செலவு பண்ணார். ஃபேமிலி கூட அவ்வளோ செலவு பண்ணார், பெரும்பகுதி நாடகத்துக்கு தான் செலவு பண்ணார். அவர் கடைசி மூச்சு வரைக்கும் நாடகம் 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 அதே தான். அவர் நாடகம் தொய்வு இல்லாமல் நடந்துக்கிட்டே இருக்கணும், நாடக கலைஞர்கள் கஷ்டப்படக்கூடாது, இது ரெண்டு தான் அவரோட வாயோட மோட்டிவ். அதே மாதிரி வந்து நாங்கள் பிராமின் நாங்கள் வந்து முருகர் கிருஷ்ணர் நாங்கள் கும்பிட்டா கூட அவருக்கு அதிலெல்லாம் பெரிய நம்பிக்கை கிடையாது. அவரை பொறுத்தவரை அவருக்கு காந்தி மகானும் பாரதியார் தான் கடவுள், அவங்க ரெண்டு பேர் தான் அவருக்கு கடவுள். அதே மாதிரி எங்கள் நாடக சபாவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு திரை இறை வணக்கம் பாடல் வந்து பாரதியார் பாடல். அதே மாதிரி ஒரு ஒரு நாடகத்துக்கும் அந்த நாடகத்தோட தீமுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாரதியார் பாடல் இடம்பெறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அவரோட ஃபேமஸ் நாடகம் ஒன்று வடிவேலு வாத்தியார். நான் ஸ்கூலில் வாத்தியார் ஸ்டூடெண்ட்ஸோட ரிலேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சொன்ன ஒரு அருமையான கதை, தி ஜானகிராமன்கிற ஒரு ஆசிரியர் தான் எழுதினார். ரொம்ப ஃபேமஸ் அவர், ஆண்டியரிடல ஒர்க் பண்ணியிருக்காரு, ஒரு தமிழ் இலக்கிய வட்டத்தில் பெரிய ஒரு முக்கியமான அவர் எழுதின நாடகம் அது. அதில் வந்து ஒரு வாத்தியார் மாணவர்களோட ரிலேஷன்ஷிப் சொன்ன நாடகம். அதுக்கு முன்னாடி பாரதியார் படம் வரும், ஆயிரம் ஆயிரம் அன்னச்சத்திரம் ஆயிரம் வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், இன்னையாவினும் புண்ணியம் கோடி அவங்க ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு அந்த நாடக தீமுக்கு சம்பந்தமான இந்த பாட்டு முதல்ல வரும். அது மாதிரி வந்து பாரதியார் தான் அவருக்கு எல்லாம், பாரதியாரும் காந்தியும் தான். காந்தி இறந்து போனோன்னா 10 நாள் வீட்டில் ஒரு இழப்பு நடந்த மாதிரி துக்கம் கொண்டாடின்னு வரும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மரியாதை அவங்க ரெண்டு பேருக்கு. அவரை பொறுத்தவரைக்கும் அவங்க ரெண்டு பேர் தான் கடவுள். கடைசி வரைக்கும் அவர் கதர் ஆடை உடுத்தி காந்தியனாவே வாழ்ந்தவர். அதே மாதிரி அவர் பெற்ற விருதுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நிறைய விருதுகள் பெற்றிருக்காரு. அதில் வந்து முக்கியமாக சொல்லணும்னா, இன்றைக்கி கலை மாமணின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அந்த காலத்தில் வந்து கலா சிகாமணி அப்படிங்கிறது தான் அந்த அவார்டுக்கு பேர் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில். அப்போ வந்து அந்த விழா வந்து தகுதியானவங்க கொடுக்கணும்னு ஒரு கமிட்டி வச்சுருந்தாங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு. இவர் விருது வாங்கினதோட மட்டும் இல்லாமல் பின்னாடி அந்த கமிட்டியிலே ஒரு முக்கியமான அங்கத்தினரான ஃபாதர் டி கே சண்முகம், ஆர் எஸ் மனோகர், இந்த மாதிரி முக்கியமாக உள்ளவங்களாம், அந்த டி கே பட்டம்மாள், அதுக்கப்புறம் அவங்க பி லீலா சங்கீதம், அது மாதிரி நாட்டிய பத்மா சுப்பிரமணியம், அவங்க எல்லா துறையை சேர்ந்தவங்களும் அதில் அங்கத்தினராக இருந்தால் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அந்தந்த துறையில் யார் நல்லா தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த குழுவெல்லாம் கலைச்சிட்டாங்க. இப்போ வந்து அப்ளை பண்ணி தான் வாங்கணும். ஆமாம், இப்போ அவங்க கவர்மெண்ட்டாக தேர்ந்தெடுக்கிறது இல்லை, எனக்கு கலைமாமணினா நான் அப்ளை பண்ணணும், என்னோடய க்ரெடென்ஷியல்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்க தகுதி இருக்குன்னு ஃபீல் பண்ணால் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆகிடுது. முதல்ல அவங்க தகுதி அடைப்படையில் தேர்ந்தெடுக்க குழுவே வச்சுக்கணும். ஆமாம், குழு தீர்மானம் பண்ண பிறகு தான் அவங்க வந்து கொடுப்பாங்க.
அப்புறம் வந்து அவர் வந்து எத்தனை டைட்டில் வாங்கினாலும் பாரதி கலைஞர் அவர் பிரியமா போட்டுக்கிறது பாரதி கலைஞருங்கிறது பாரதி கலைஞர் தான். அது ரெண்டு காரணம், ஒண்ணு அவருக்கு பாரதியால் மேல இருந்த பக்தி, இன்னொன்று வந்து அந்த விருது கொடுத்தது வந்து பா ஜீவானந்த். ஓ, பா ஜீவானந்த் வந்து எங்க அப்பாவுக்கு ஒரு மூத்த சகோதரர் மாதிரி. பிரிட்டிஷ் பீரியட்ல பா ஜீவானந்தத்தை அண்டர் கிரவுண்ட்ல வச்சு காப்பாத்தினார் அப்பா. ஓ, பிரிட்டிஷ் பீரியட்ல அவர் அரெஸ்ட் பண்ண விடாம அண்டர் கிரவுண்ட்ல வச்சு ஃபாதரை காப்பாத்தினார். அதே மாதிரி ஜீவானந்த ஃபேமிலிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார். ஜீவானந்தோட மூத்த மகள் கல்யாணத்துக்கு எல்லா செலவும் அப்பா தான் பண்ணுவாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து டீச்சராக இருந்தாங்க. அவங்க தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க, அப்பா அண்ணின்னு தான் கூப்பிடுவாங்க. சொந்த சகோதரர் மாதிரி ஜீவானந்த கூப்பிடுவாங்க. அதை பல இடங்களில் நான் தா பாண்டியன் பேசும்போது சொல்லியிருக்கார், ஜீவானந்தத்துக்கு எப்படிலாம் ஃபாதர் ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு. ஏவிஎம் செட்டியார் வந்து ராஜேஸ்வரி கல்யாணம் பண்ணோம், அப்போ இவ்வளோ பெரிய மண்டபம் இல்லை, சாதாரண மண்டபமாக இருக்கும், கூரை கொட்டா தான், இப்போ பில்டிங்கெல்லாம் கிடையாது. அந்த மண்டபத்தில் ஜீவானந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஃபாதர் சொன்னார்னு ஃப்ரீயாக கொடுத்தார் மண்டபத்தை. ஓ, மாதிரி எல்லா செலவும் வந்து அப்பா தான் பண்ணார். உடனே தீவானந்த பொண்ணு கல்யாணம் முதல் பொண்ணு. அதே மாதிரி எங்கள் குழுவுக்கு நிறையா நாடகம் எழுதினார் பிஎஸ் ராமையான். அவர் மணிக்கொடி காலத்து ஆசிரியர், அவரும் இலக்கிய இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. அவரோட மூத்த பொண்ணு ரோஜா, ரோஜா பூன்னு சொல்லுவாங்க, அந்த பொண்ணுக்கும் எங்கள் அப்பா தான் எல்லாம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணார். சுவாரஸ்யமான ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்குறேன். என்னென்னா, இப்போ வந்து திரைப்படத்துறையில் நடிக்கும் போதோ இல்லை நாடக மேடையில் நடிக்கும் போதோ அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவார். அதை பற்றி வீட்டில் வந்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார் அப்பா, உங்களையெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி நடந்தது கேட்பார். அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாடகத்தை பார்க்கறதுக்கு கூட்டின்னு போகிறேன், ஏதாவது ஒரு நாடகம் வரும்போது ஃப்ரீயாக போய் பார்ப்பாங்க. சரி, நாடகம் பற்றி உங்களோட அபிப்பிராயம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா ஃப்ராங்காக அவங்களோட அபிப்பிராயம் சொல்லுவாங்க. சில டைமில் சாதகமாக இருக்கும், சில டைமில் பாதகமாக இருக்கும். அதில் ஒன்று எப்படின்னா, பாஞ்சலி சபதம் நாடகம் ஆரம்பித்த போது எங்கள் ஃபாதர் வந்து பாரதியார் கேரக்டர் பண்ணார். நாடகம் முடிஞ்சு வந்து கேட்டார் எங்கள் அம்மாட்ட, எப்படி இருக்குங்கண்ணா, எல்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் அந்த கேரக்டர் பண்ணக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு உடம்பு குண்டு, அதனால் வந்து முகத்துலேயே வந்து கண் வந்து சின்னது, பாரதியாருக்கு வந்து ஒல்லி உருவம், கண்ணு பெருசு பெருசு போகலாம், அது மாதிரி நீங்கள் பாரதியாருக்கு இங்கே சூட்டபிள் இல்லை, ஸோ நீங்கள் வேறு யாராவது இப்போ வேறு கேரக்டர் பண்ணுங்க, பாரதியார் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் ட்ரூப்பில் கம்பர் ஜெயராமன் ஒரு நடிகர், ஆமாம் ஆமாம் ஆமாம், அவர் வந்து பாரதியாரை பண்ணார். அதுக்கு முன்னாடி ஃபேமஸ் நீதி அரசர் கற்பக விநாயகர், அவர் வந்து லா காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகும்போது எங்கள் ட்ராமாலாம் நடிச்சிருக்கார், அவர் பாரதியாரை பண்ணார். அதுக்கப்புறம் தான் ஜெயராமன் பண்ணார். அவர் பாரதியார் ஜெயராமன் வந்து சகாதேவனாக பண்ணார், பாரதியாரை கற்பக விநாயகம் பண்ணார். அப்புறம் எங்கள் ஃபாதர் தர்மர் கேரக்டர் பண்ணார். எங்கள் அம்மா சொன்னோன்னே சரி, கரெக்ட் ஒப்பீனியன், சரி நம்ம உருவம் சூட்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லி கேரக்டர் மாற்றிட்டேன். திரைப்படத்துறையில் மட்டும் வந்து எவ்வளோ படங்கள் நடித்திருப்பார் அப்பா? கிட்டத்தட்ட ஒரு 360 படம் நடிச்சிருக்கார். மற்ற மொழிகளிலும் நடிச்சிருக்காரா? தெலுங்கில் ஒரு படம், மலையாளத்தில் ஒரு படம், பாக்கி பெரும்பாலும் தமிழ் தான். தமிழ் திரைப்படம் தான் அவர் பெற்ற விருதுகள் சொல்லி. 32 கடைசி படம் மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன், எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு, எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டரா வந்த அப்புறம் தான் அந்த படம் முடிஞ்சது. படம் நடந்துட்டு இருக்கும்போது எலெக்ஷன் முடிஞ்சு சீஃப் மினிஸ்டரா வந்துட்டார். கடைசி ஷெட்யூல் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரா வந்த அப்புறம் தான் முடிஞ்சது. ஸோ சீஃப் மினிஸ்டர் ஆன அப்புறம் படம் நடிக்க கூடாதுன்னா அந்த படத்தோட நிறுத்திட்டார். எங்கள் ஃபாதர் அந்த படத்தோட நிறுத்திட்டார். ஓ, அதுக்கு மதுரை மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் போயாச்சு. அப்புறம் அவர் டிசம்பர்ல போனார், இவர் பிப்ரவரி. இல்ல இல்ல, அந்த படம் எல்லாம் ஓடி அப்புறம் தான். மன்னிக்க வேண்டும் அண்ணா, நான் இவரை கொண்டு விட மாட்டேன். பலவீனமான கொண்டான் இந்த பழிச்சொல் பாண்டியருக்கு வரக்கூடாது அல்லவா? நீங்க இவ்வளவு நேரம் வந்து அப்பாவை பத்தி சொன்னீங்க, அப்பாவுடைய நாடகத்துறையில அப்பாவுடைய அந்த பரிணாம வளர்ச்சி, அதுக்கப்புறம் திரைப்படத்துறை, அவர் பண்ண சாதனைகள், இதெல்லாம் நீங்க சொன்னீங்க. சில விஷயங்கள் வந்து அப்பாவுடைய நினைவாக பொக்கிஷம், நான் வந்து அப்பாவுடைய நினைவாக நான் இதை வச்சுருக்கிறேன், இன்னை வரைக்கும் இதை வச்சு நான் பாதுகாத்துட்ருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எதை நீங்கள் அதை பொக்கிஷமாக வச்சுட்ருக்கிறீங்க? பொக்கிஷம்னு சொல்ல போனால் அவரோட நினைவுகள் தான், அவர் பண்ண சாதனைகள்லாம் நினைவுகள் தான் எனக்கு பொக்கிஷம். அதாவது அவர் வந்து நாடக தயாரிப்பாளர், நாடக இயக்குனர், நாடக நடிகர், இதெல்லாம் விட முக்கியம் என்னென்னா, நாடகத்தை பயிற்சி பண்ண வைக்கணும்னு ஒரு நாடக கல்வி நிலையம்னு ஒன்று நடத்தினார். வேறு எந்த ட்ரூப் ஓனரும் நடத்தலை.
நீங்க பாத்தீங்கன்னா மத்த ட்ரூப் எல்லாமே நாடகம் நடத்தி அதுல சம்பாதிச்சாங்க, சம்பாதிச்சு நாடகத்துக்கு செலவு பண்ணாங்க. சில பேர் நாடகத்துக்கு செலவு பண்ணி அவங்களுக்கும் பர்சனலாகவும் அதுல பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி பார்த்துட்டாங்க. எங்க ஃபாதரை பொறுத்த வரைக்கும் நாடகம் சம்மந்தம் பண்ணி அங்கேயே அப்படியே செலவாயிடும், வீட்டுக்கு ஒன்றும் 10 பைசா வராது. அதே நேரத்தில் நாடக தயாரிப்புகளுக்கு யார்கிட்ட போய் காசு வாங்குறது, அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். ஆமாம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு காசு வேணுங்கிறது தனி மனுஷனாக சினிமாவில் நடித்ததுக்கு காரணமே அதுதான். சினிமாவில் நடித்து அந்த வருமானத்தை நாடகத்துக்கு பயன்படுத்தினார். அதை தவிர நாடகம் வந்து சொல்லிக் கொடுக்கணும், நாடகத்தில் கதை எழுதுறது எப்படி, இயக்கிறது எப்படி, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். நாடக கல்வி நிலையம்னு ஒன்று ஆரம்பித்து 3 வருஷம் நடத்தினார். அதுக்கப்புறம் அவருக்கு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் இல்லை நடத்துறதுக்கு தொடர்ந்து. அதுக்கே வந்து ஏலிசி நாடகமன்றம் வந்து அப்போது சங்கீத நாடக அகாடமிங்கிற பேரில் இருந்து, அப்போ வந்து ஈஸ்வர ஐயர் வந்து இவர் நம்ம ஜட்ஜி, அவர் தான் தலைவர். அவர் வந்து இந்த முயற்சி நல்ல முயற்சி விடக்கூடாதுன்னு சொல்லி 1 வருஷம் கடைசி வருஷம் அவங்க சப்போர்ட் பண்ண, சங்கீத நாடகமே சப்போர்ட் பண்ண. அதில் வந்து பயிற்சி பெற்று வந்தவர்கள் தான் கோமல் சுவாமிநாதன், டைரக்டர் கே விஜயன், அவங்கெல்லாம் அதில் பயிற்சி பெற்று வந்தவங்க. டைரக்ஷன் பயிற்சி பெற்று வந்து நடிகை சிறந்த டைரக்டராக வந்தார் விஜயன். ஆமாம், கதாசிரியராக பயிற்சி பெற்று சிறந்த கதாசிரியராக வந்தார் கோமல் சுவாமிநாதன். அதே மாதிரி இன்னொருத்தர் லியோ பிரபுன்னு சொல்லி, அவர் இப்போ ராஜ் டிவியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். அவர் நல்ல நாடக தயாரிப்பாளர், நல்ல வசனகர்த்தார். அது மாதிரி அவர்கிட்ட தயாரானவங்கெல்லாம் நல்லா பிரகாசமாக வந்தாங்க அதனால இதில் வந்தவங்க. இது மாதிரி கேள்வி வசந்தான்னு ஒரு, அவங்க இருளும் மொழியுங்கிறதுல ஜெயசங்கருக்கு ஜோடியாக நடித்தாங்க. அவங்கெல்லாம் அந்த கல்வி நிலையத்தில் தயாராகி வந்தவங்க. ஓ, இதுதான் வந்து நீங்கள் பொக்கிஷமாக இன்ன வரைக்கும் அப்பா பண்ண இந்த கல்வி, அதாவது நாடகத்துறைக்கும் வசனம் எழுதுவதற்கு வேண்டிய அந்த உதவிகரமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இந்த பாஞ்சாலி சபதம்ங்கிற நாடகம் வந்து எங்கள் குழுவுக்கு ஒரு கிரீடம் வச்ச மாதிரி. அதை வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதியாக இருந்தபோது அந்த நாடகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு ஜனாதிபதி மாளிகையில் இந்த நாடகம் நடந்தது. இல்லை, அதுதான் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்பாவுடைய பொக்கிஷமாக இன்ன வரைக்கும் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. இதுதான் அப்பாவுடைய சர்வீஸ் தான் உங்களுடைய பொக்கிஷம், அந்த மாதிரி நீங்கள் வச்சிட்ருக்கீங்க. சரி, அதாவது அவரோட பையன்னு சொல்லிக்கிறதே எனக்கு பெருமை. ஆமாம், அது உண்மை. அது அதுதான் எனக்கு விசிட்டிங் கார்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம், என்ன அதை வச்சு தான் எல்லாருக்கும் தெரியும். ஆமாம் ஆமாம், அதனால் எனக்கு என்ன யாருக்கும் தெரியறது காரணமே சகஸ்ரநாமனுடைய மகன்கிற ஒரே காரணம் தான். நாங்களே உங்களை தேடி வரோம்னா முதல்ல முதல் தகுதி வந்து எஸ் வி சகஸ்ரநாமம் ஐயா அவருடைய வீட்டுக்கு, நான் அவருடைய நினைவுக்காக நம்ம அவருடைய இல்லத்துக்கு போகணும்னு அந்த ஒரு காரணமாக தானே நாங்கள் உங்களையும் நாங்கள் தேடிப்போம் வந்திருக்கிறோம். அதாவது அவரோட கூட பழகினவங்க அத்தனை நடிகர்களும் எல்லாருமே வந்து குடிப்பழகத்தை அடிமையானவங்க. அவர் வந்து குருவா மதிச்ச என்எஸ் கிருஷ்ணன்லேருந்து சொல்கிறேன். ஆனால் அவ்வளோ பேரோட நெருக்கமாக பழகியும் இவர் அந்த பழக்கத்துக்கெல்லாம் அடிமையாகல. கடைசி வரைக்கும் தனி மனித ஒழுக்கத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்தவர், ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவர், அதில் சிறந்து விளங்கியவர். அதனால தான் மற்ற எல்லா கலைஞர்களும் அவரை மதித்தாங்க. அவரை மற்ற அவ்வளோ கலைஞர்களும் இவரோட இன்னும் ஃபேமஸ் கலைஞர்கள்லாம் இருக்காங்க. ரங்கராவெலாம் பார்த்தீங்கன்னா அவரோட நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க ஃபேமஸ். ஆனால் அவங்கெல்லாம் மதிக்கக்கூடிய ஒரு தகுதி இருந்ததுனால தான் தனி மனித ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ரங்கராவுக்கும் அப்பாவுக்கும் உள்ள ஒரு நெருக்கம், ஒரு தொடர்பு, அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியும்? அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். கோடா போடான்னு பேசுகிற அளவுக்கு வச்சுக்கலாம். ஒரு வாட்டி கை கொடுத்த தெய்வம் நடந்துட்டு இருந்தபோது ரங்கராவுக்கும் அவர் டைரக்டருக்கும் மனஸ்தாபம். அவர் பாதியில் நடிக்க மாட்டேன்ட்டார் ரங்கராவ். கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் அப்பா தான் போய் அவர்கிட்ட தன்னோட நட்பை பயன்படுத்தி அவரை சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தார். படம் பாக்கி படத்தை நடிக்க வச்சார். இந்த மாதிரி ரொம்ப எல்லாத்தையும் அந்த நட்பு ரொம்ப நல்லா வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த கால திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே எப்படி எம்ஜிஆர் சிவாஜி, அதே மாதிரி என்டி ராமராவும் ஃபாதரும் ராஜமகுடம்ங்கிற ஒரு படத்தில் என்டிஆர் வந்து ஹீரோ, ஃபாதர் வந்து வில்லன், ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சண்டையாக போடுவாங்க. அப்போ தமிழ் தான் முதல்ல எடுத்தாங்க. தமிழில் ஃபேமஸ் ஆனவுடனே இந்த படம் தெலுங்கில் எடுத்தாங்க. இப்போ என்டி ராமராவ் வந்து ப்ரொடியூசர் இருந்ததுனா சாஸ்திரநாமத்தை மாற்றாதீங்க, நீங்கள் அவரே அந்த ரோலில் போடுங்கன்னு சொல்லி என்டிஆர் ரிக்வெஸ்ட் பண்ணி ரொம்ப நட்பு அந்த படத்தில் நடிச்ச போகிற ரெண்டு பேரும். அதை வந்து என்டிஆர் வந்து இதை வச்சு புஷ் பண்ணுவார். ஃபாதர் வந்து வெயிட் லிஃப்டர், அதனால் வந்து அவர் 1 இன்ச்சு கூட புஷ் பண்ண முடியல. அப்போ அந்த ஸ்டார்ட் முடிஞ்சோன்னு கேட்டார், என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு? அப்போ சொன்னார், இந்த மாதிரி நான் வெயிட் லிஃப்டர், நாகர்கோவிலில் கலியுக பீமன் டைட்டில் வாங்கினோம், வி கே ஆச்சாரியன் அவர்கிட்ட தான் வெயிட் லிஃப்டிங் பயின்றார். 64 எக்ஸசைஸ் இருக்குது.
அந்த வெயிட் லிஃப்டிங் இதில் அதில் இவர் ஒரு ஆப்போசிட்டில் நின்றுட்டு இவர் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இந்த வெயிட் அப்படி தூக்கி போடுவார், அதை பிடிச்சி அந்த எக்ஸசைஸை ரிப்பீட் பண்ணுவார். 64 எக்ஸசைஸ் முடிஞ்ச பிறகு தான் வெயிட்டை கீழே வைப்பார். அந்த மேடையில் அவர் குருவோடு பண்ணியிருக்கார் விகே ஆச்சாரியம். இந்த விகே ஆச்சாரி யாருன்னு கேட்டிங்கன்னா, பழைய படம் பாக பிரிவினைன்னு ஒரு படம் உண்டு, சிவாஜி கணேசன் நடிச்சிருக்கார். ஆமாம். அதில் வந்து கடைசியில் சர்க்கஸில் வந்து யானை கிட்ட குழந்தைய கொடுப்பாங்க, சிவாஜியோட குழந்தைய யானை கிட்ட கொடுப்பாங்க, அந்த யானை கிட்ட கொடுக்குற பயில்வான் தான் அவர், விகே ராம், விகே ஆச்சாரி. அவர் பழைய படங்களெல்லாம் வில்லனாக நடிச்சிருக்கார், ஸ்டண்ட் மாஸ்டர் அவர். அவர் தான் எங்கள் ஃபாதருக்கு குரு வெயிட் லிஃப்டிங். அதனால் வெயிட் லிஃப்டரு, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வாலிபால் பிளேயரு, டென்னிஸ் நல்லா விளையாடுவார். டென்னிஸ் கிருஷ்ணன் ஃபேமிலி, டென்னிஸ் கிருஷ்ணனோட அப்பா ராமநாதன் கூடலாம் டென்னிஸ் விளையாடியிருக்காரு. நல்லா ஸ்போர்ட்ஸில் இன்வால்மெண்ட் உண்டு. கடைசி வரைக்கும் கிரிக்கெட் மேட்ச் ரொம்ப ஆர்வமாக பார்ப்பார் வீட்டில் உட்காந்து. என்னை பொறுத்தவரலாம், இது நடக்காதுங்கிற முடிவில் தான் நான் வரேன். ஏன் அப்படி இதுவும் இல்லைன்னு ஆயிடுது, அப்புறம் இந்த உலகத்தில் நானும் இல்லைன்னு ஆயிடுவேன். அப்புறம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து நிறைய சுப நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் நடந்திருக்கும். அப்போ அந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்போது இந்த நிகழ்ச்சியில் வந்து தந்தை இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு நினைவு தான். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் வரைக்கும் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் அவர் இருந்தார். எல்லாரும் சிஸ்டர் கல்யாணம் முடிஞ்சு, என்னோட கல்யாணம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் தான் அவருக்கு அவரோட 60 கல்யாணம் முடிஞ்சு, அப்புறம் என்னோட கல்யாணம் முடிஞ்சு, எனக்கு குழந்தையெல்லாம் பிறந்து எல்லாம் இருந்தார். கிட்டத்தட்ட அவரோட பேத்தி பேரம்பேத்தி கல்யாணத்துக்கு கூட 2-3 இதுக்கெல்லாம் இருந்தார். அதுக்கப்புறம் நடந்த விழாக்கள் வந்து கம்மி தான், 1-2 தான். எங்க பாடுறாரு பையனோட பொண்ணுதான். எப்படியா இருந்தாலும் அவரு வந்து இல்லைன்னா கூட அவர் ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும். ஆமா, எப்பவும் நல்லா இருக்கும். அதெல்லாம் ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஆமா, அது அது ஒரு குறை தான். என் புள்ள பொண்ணு கல்யாணத்துக்கு அவ இல்லையேன்னு அது ஒரு இதுதான் எங்களுக்கு. ஒருத்தர் வந்து அவர் ஃபேமஸா எந்த துறையில இருந்தாலும், ஒன்னா அவர் கூட பிறந்த அண்ணன் தம்பி அவங்க ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுவாரு, இல்லை கல்யாணம் ஆகி ஒய்ஃப் சைடு போய் அவங்க ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுவாரு. இவர் எப்படின்னா ரெண்டு பக்கமும் சப்போர்ட் பண்ணாரு. எங்கள் பெரியப்பா சில்ட்ரன், அப்புறம் வந்து எங்கள் அத்தை பசங்க எல்லாரையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாம் அவர் தான் பண்ணார். அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கு அடுத்த தங்க, அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் எங்கள் தாத்தா கல்யாணம் பண்ணார். அப்புறம் அவர் இறந்துட்டார். தாத்தா இறந்ததுக்கப்புறம் அடுத்த 3 சிஸ்டர்ஸு, அடுத்த பிரதர்ஸு, அவங்களெலாம் கல்லூரி படிப்பு, கல்யாணம் எல்லாம் எங்கள் அப்பா தான் பண்ணார். அதாவது ஒருத்தர் சம்பாதிச்சு ஒரு ஊரே வந்து சாப்பிட்டதுன்னா பாருங்கள். சுப்புலட்சுமி அவங்கள்ட்ட அப்பாவுக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு, அவங்க ஃபேமிலி கூட. சதாசிவுக்கு வந்து எங்க அப்பா ரொம்ப பிடிக்கும். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் வந்து எம்எஸ் கூட ஒரு கச்சேரிக்கு போக முடியல, அப்போ அவங்களுக்கு துணையை எங்கள் அப்பாவை தான் அனுப்பிச்சி வச்சார். அந்த அளவுக்கு அவர் அப்பா மேல பிரியமும் உண்டு, நம்பிக்கையும் உண்டு. அதே மாதிரி எம்எஸ் வந்து எங்கள் அப்பாவை கூட பிறந்த சகோதரர் மாதிரி தான் கடைசி வரைக்கும் பாவிச்சாங்க. எங்கள் ஃபேமிலி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வருவாங்க. அதே மாதிரி கல்கி ஃபேமிலி அவங்கள்ட்டையும் ரொம்ப அட்டாச். கி ராஜேந்திரன் அவங்க ஒய்ஃபு, அவங்க சில்ட்ரன், அது மாதிரி நல்ல தொடர்பு வச்சுருந்தார். பகீரதன் இப்போ கூட சொல்லுவார், அவர் கல்கியில் ஒர்க் பண்ணிட்டு தான் அப்புறம் அவர் மகாலிந்து கூட வந்தார். அவர் உங்கள் அப்பா வந்து கல்கி ப்ரெஸ்ஸில் வந்து இதில் வந்து ஏறி குண்டு போடுவாரியா, அந்தளவுக்கு வந்து சிம்பிளாக வந்து ஒர்க்கர் மாதிரி கூட எல்லாம் பண்ணியிருக்காரு ரொம்ப அப்படின்னு. ஆனால் அவருக்கு வந்து சம்பந்தமூர்த்தி ஆச்சாரியார்னு ஒரு குரு, டிஏ சம்பந்தமூர்த்தி ஆச்சாரியார். அவரோட சம்பந்தமூர்த்தியோட அப்பா வந்து வேலூர் அப்பாத்துறை ஆச்சாரியார்னு, அவருக்கு திருநாவுடையார்னு டைட்டில். தேவாரத்தை அந்த காலத்தில் வந்து வித்தியாசமான டியூனில் பாடினவர். ஓ, அவர் டெய்லி கோவிலுக்கு வந்து தேவரம் பாடிட்டு போவார் ரோட்ல. அந்த அவரை பார்க்கணும், அந்த பாட்டை கேட்கணும்னே எம்எஸ் சுப்புலட்சுமி குழந்தையா இருந்தபோது அவங்க வீட்டு மாடியில போய் இருந்து பார்ப்பாங்க. அவ்வளவு நல்லா பாடுவார். அவரோட சன் தான் அவர் சம்பந்தம். இசையில பெரிய பெரிய சாதனை பண்ணுவார்.
இசை இலக்கணத்தில் ரொம்ப வல்லுநர். அவர் வந்து ஃபாதருக்கு குரு. அவர் மூலிமா ஏன்னா அப்பாவுக்கு ஒரு குறை இருந்து, நாடகத்தில் பாட தெரிஞ்சால் தானே பெரிய ஆளாக வர முடியும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ பாட தெரியாததுனால நமக்கு வந்து அது மாதிரி சிறப்பான கேரக்டர்லாம் பண்ண முடியலன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனால் பாட்டு கற்றுக்கிட்டேன். பின்னாடி சினிமாலாம் ஃபேமஸ் ஆனப்புறம் இந்த வாத்தியாரை வச்சு பாட்டு கற்றுக்கிட்டார். பாட்டு கற்றுக்கிட்டு சாங் கம்போஸ் பண்ணுவார், திருக்குறள்லாம் கம்போஸ் பண்ணுவார். அது மாதிரி வந்து அந்த திறமையை வளர்த்துக்கிட்டார். அப்புறம் என் தங்கைக்கு வீணை சொல்லி கொடுத்தார். அது அவர் இன்ட்ரெஸ்ட் வந்து அவர்கிட்ட அந்த வாத்தியார்கிட்ட வீணை கற்றுக்கிட்டார் கொஞ்சம் நாள். அது மாதிரி சங்கீதம், ஸ்போர்ட்ஸு, நடிப்பு, இந்த வந்து இந்த ஃபைன் ஆர்ட்ஸ், இந்த இது எல்லாத்துலேயும் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு. அது மாதிரி எல்லாத்துலேயும் யார் தகுதியானவங்க வந்தால் உடனே அவன்கிட்ட போய் ஸ்டூடெண்ட்டாக போயிடுவார், போய் அந்த விஷயத்தை கற்றுப்பார். அது மாதிரி எப்போவுமே கடைசி வரைக்கும் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தது. நமக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த அகம்பாவமே கிடையாது, தினம் இன்னும் கற்றுக்கணுங்கிற அந்த ஒரு ஆமாம். அதனால தான் அந்த ஒரு மனநிலை இருந்ததுனால தான் இன்றைக்கி அவர் லெஜெண்டாக இருக்கார், ஒரு புகழ்பெற்ற ஒரு கலைஞனாக இருந்திருந்தார். அவர் வந்து சிறந்த காமெடி நடிகர். அவரோட பழகி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவர்கிட்ட அவரோட ஜோக்ஸ் எல்லாம் வந்து நாகேஷ் சினிமாவில் நிறையா சொல்லியிருக்காரு. நாகேஷ் அவருக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு. ரெண்டு பேரும் சேர்ந்து சைக்கிளில் போவாங்க, கம்பெனி கம்பெனியாக சான்ஸ் கேட்டு போவாங்க. அது மாதிரி வீரப்பன் வந்து ரொம்ப இது. பின்னாடி வந்து அவர் நகைச்சுவை நடிகராக பெரிய வர முடியாத கூட நகைச்சுவை எழுத்தாளர் அவர். ஆமாம் ஆமாம். கவுண்டமணி வேலு செந்தில் காமெடியெல்லாம் நிறையா அவர் தான் எழுதி. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அதனால் நகைச்சுவை வந்து அந்த மாதிரி அவர் பின்னாடி ஃபேமஸாக வந்தார். இந்த மாதிரி நிறைய பேர் எல்லாம் அவங்கவுங்க பயின்றவர்களாக நடிகராக வராட்டால் கூட நடிப்பு சம்மந்தமாக மற்ற இதில் எடிட்டராக வந்திருக்காங்க, டைரக்டராக வந்திருக்காங்க. அது மாதிரி இங்கே யாரும் வந்து அப்பாவோட இன்ஸ்டிடியூஷன்லேருந்து சீப்பாக போகல, எல்லாமே பிரகாசமாக வந்திருக்காங்க. அதான் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கள் ஜெம் தொலைக்காட்சிக்காக அப்பாவை பற்றி, அப்பாவுடைய நாடகத்துறையை பற்றியும், அப்பாவுடைய திரைப்படத்துறையை பற்றியும், அப்பாவுக்கு நெருக்கமானவர்களை பற்றியும், மற்ற கலைஞர்களை பற்றியும் எங்களுக்காகவும் எங்கள் ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்காகவும் ரொம்ப அருமையாக எடுத்து நீங்கள் சொன்னீங்க. உங்களுக்கு எங்கள் ஜெம் தொலைக்காட்சி சார்பாக இந்த ஜெம் டிவி இப்போ தயாரிச்சிருக்கிற நிகழ்ச்சி இரவா புகழ் பெற்ற கலைஞர்கள் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இதன் மூலமாக பல கலைஞர்கள் இன்றைக்கி அவங்க உருவமாக இல்லாட்டால் கூட அவங்களுடைய புகழ், அவங்களுடைய சாதனைகள் மூலிமா அவங்க மக்கள் மனதில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்கள பற்றி ஒரு ப்ரோக்ராம் தயார் பண்ணி மக்களுக்கெல்லாம் சொல்கிறது ஒரு மிகப்பெரிய சமுதாய பணி. இதை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெம் டிவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பணி தொடரணும். அதனால் இந்த ஒரு இதில் எங்கள் அப்பாவை பற்றியும் ஒரு தொடர் ஒன்று ரெக்கார்ட் பண்ணி பண்ணுறதுக்கு நான் ஜெம் டிவிக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் மேலும் அவங்களோட இந்த பணி சிறக்கணும்னு நான் வாழ்த்துறேன். இவ்வளோ நேரம் இரவா புகழ் கொண்ட கலைஞர்கள் நிகழ்ச்சியில் பாரதி கலைஞர் திரு எஸ் வி சகஸ்நாமம் ஐயா அவர்களை பற்றி நினைவு கூர்ந்தோம். மீண்டும் மற்றும் ஒரு இரவா புகழ் கொண்ட கலைஞரின் நிகழ்ச்சியில் சகாவரம் பெற்ற ஒரு கலைஞரை சந்திக்க இருக்கின்றோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.